Hey guys, welcome back to another episode in R&R with JOK. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா சர்தார் படத்தோட ஆபீஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். ட்ரைலர் வெளியாகி சுமார 40 மினிட்ஸ் ஆகுது, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. So, without further ado, மொத வீடியோ பார்த்தோம். Here we go. 3, 2, 1, start. Use headphones, okay? நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் 40,000 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணும். நினைக்கிறேன் நினைச்சேன் தீபாவளி ரிலேட்டடாக தான் கொண்டு வருவாங்க. ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லணுனாக்கா வந்துட்டு இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்துட்டு ட்ரெயிலர் கட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வே தி ஆக்சுவலி ஆடியோ அந்த கட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீசரோட கம்பேர் பண்ணுறப்ப இல்லைன்னு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு பெட்டரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் ட்ரெயிலர்ஸ் அந்த கிளாரிட்டின்னு கொஞ்சம் கிடைக்குது. அண்ட் எனக்கு வந்து சில விஷயம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள் வந்து படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது லைக் வார்த்தை புரியலன்னா டப்புன்னு கூகுள் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைக் ரொம்ப ரியாலிட்டியோட ரிலேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து லைட்டாக ஃபீல் கொடுத்துச்சு, டபுள் ஆக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா வந்து அந்த கிராமத்து லுக்கு வரப்போ மட்டும் அவங்க அவங்களோட பேர் சரி இந்த ஹீரோயின் பேர் அவங்க வந்துட்டு கர்ணன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வராங்க, பக்கத்தில் வந்து ரஷிகண்ணா அவங்களும் வராங்க. ஸோ அந்த ரெண்டு ஷார்ட்டை பார்க்குறப்ப மட்டும் வந்து டபுள் ஆக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற அந்த தாட் வந்து லைட்டாக எனக்கு வந்து கொடுக்குது. மற்றபடி வந்து சொல்லணுனாக்கா ஆக்ஷனுக்கு வந்துட்டு குறையே இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது கதையில். அண்ட் பிஜிஎம் வந்துட்டு டீசெண்டாக இருந்துச்சு, கேட்க நல்லா இருந்துச்சு. அண்ட் அகெயின் கட்ஸ் அண்ட் கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கலரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் மோஸ்ட்லி கார்த்தியோட எஃபர்ட், அவரோட எஃபர்ட் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா கிளியராக தெரியுது. எத்தனை ரோல்ஸ் கெட்டப்ஸ் போடுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் தட் தீஸ் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு நல்லா என்கேஜிங்காக போணுச்சுனாக்கா, ஒரு நல்ல கான்டென்ட் ஸ்ட்ராங்கான கான்டென்டோட போணுச்சுனாலே கதை வந்துட்டு வேறு லெவலில் வந்து ஹிட் ஆக போகுது. ஏன்னா வரும் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங் என்னது ட்ரெண்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் வந்து பிடிச்சாக்கா வந்துட்டு நீ தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் அந்த ஒரு ஃபோக்கஸை வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் மட்டும் வைக்கிறாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ கைண்ட் ஆஃப் ஈகர் படம் பார்க்குறதுக்கு, பட் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக படத்தை பார்ப்பேன். ஸோ யா, ஆல் ஆல் இன் ஆல் திஸ் இஸ் ரியலி கிரேட் ட்ரெய்லர், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வித் மிக்ஸ் ஏ பண்ணி இந்த வீடியோ. Hey guys, thank you so much for watching. Don't forget to like, comment, share this video. Subscribe to the channel for more. See you next one.
பாய்.